Hi my dear students, today our topic name is reflex action. What is today our topic name? Reflex action. A reflex means nothing, an automatic response for simple stimulus without our conscious or not require any mental process. So reflex na enadhu nammal ariyama nadakkira oru action. Ippo namma vande kanna simittrom adu nammala keta simittadhu illa, automatically nadakkira oru process without conscious, that is reflex action. So reflex action's definitions shall we give now. Reflex action, reflex is any response that occurs automatically without consciousness. So reflex is any response namakittende kadikira endha response onnala irukalam automatically nadakkanum enna thevailladhukku consciousness namma conscious oda da namma gavanathoda da soyaninavada da nadakkananu avasiyam illa automatically nadakkira oru process. Ippa namma டக்குன்னு காஃப் வருது, ஸ்னீஸ் வருது, இருமல் தும்மல் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும், கேட்டு வராது. அப்போ அதெல்லாம் என்ன ஆக்ஷன்? ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். நம்ம உடம்புல நிறைய ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடந்துகிட்ருக்கு, அது எல்லாமே நம்ம இதில் ஜாயின் பண்ணினோம், ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். தென் டைப்ஸ் ஆஃப் ரீஃப்ளெக்ஸஸ், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரீஃப்ளெக்ஸஸ் ஆர் தேர்? தேர் ஆர் டூ டைப்ஸ். தேர் ஆர் two types of reflexes. First one, simple or basic reflexes, and second one, acquired or conditioned reflexes. What are the two types of reflexes? First one, simple or basic reflexes, or acquired or conditioned reflexes. So shall we see about one by one that these types? First one, simple or basic reflexes. These reflexes are inbuilt and unlearned responses. Listen the word, unlearned responses. So simple or basic reflexes na ennadhu? இன்புல்ட் அண்ட் அன்லேர்ன் ரெஸ்பான்சஸ். நம்ம வந்து இதுக்கு வந்து தனியாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டுலாம் செய்ய போகிறதில்ல, அன்லேர்ன். இது என்னது? நம்மளே அறியாமல் தெரிஞ்சுக்காத ஒன்று தானாக நடக்கக்கூடியது. ஸோ மெனி ஆஃப் தி ஆக்ஷன்ஸ் வி பர்ஃபார்ம் இன் அவர் டே டு டே லைஃப் ஆர் சிம்பிள் ரீஃப்ளாக்ஸஸ். ஸோ நிறைய ஆக்ஷன்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து சிம்பிளாக இல்லை அக்வயரா அப்படின்னு கேட்டால் சிம்பிள் ரீஃப்ளாக்ஸஸ்லாம் நடக்குது. For example, winking of eyes when any dust particles enters, sneezing, coughing, yawning, etc. So, நம்ம கண்ணு சிமிட்டுறது, sneezing, தும்மல், coughing, இருமல், yawning, கொட்டாய் விடுறது, இது எல்லாமே என்னது? சிம்பிளாக நடக்கிற ஒரு ரீஃப்ளாக்ஸ். We perform these actions without thinking. இதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணியா நடக்குது நமக்கு? நோ. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா மறுபடியும் நம்ம பிக்சர்ஸ் மூலியமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க? விங்கிங் ஆஃப் ஐஸ். ஸோ வி பிளிங்க் அவர் ஐஸ் வித்தவுட் அவர் கான்ஷியஸ். நம்ம டெய்லி எத்தனை தடவை கண்ணு சிமிட்டுறோம், க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம், நம்மளுடைய கான்ஷியஸோடவா அந்த ஐஸ் க்ளோஸ் பண்ணது ஓப்பன் ஆகுது? நோ. அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க? ஸ்னீசிங். என்னது? ஸ்னீசிங். தும்மல், நம்மளை கேட்டால் வருது தும்மல்? நோ, அதுவும் வித்தவுட் கான்ஷியஸாக தான் நடக்குது. அண்ட் காஃபிங், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? காஃபிங். நம்ம இருமல் வருது இல்லையா, இருமலும் நம்மளை கேட்டு வரல, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ், அதுக்கும் கான்ஷியஸ் தேவையில்லை. தென் யானிங், என்னது? யான், நம்ம வந்து கொட்டாவி விடுவோம் இல்லையா, அது. அப்போ இதெல்லாம் இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்மளை கேட்டால் நடக்குது? நோ, தீஸ் ஆர் கால்ட் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ சிம்பிள் ப்ராசஸ்னால் என்ன சொல்லணும் அப்போ? நம்ம த ரீஃப்ளாக்சஸ் ஆர் இன்பில்ட் அண்ட் அன்லேர்ன் ரெஸ்பான்சஸ், தே ஆர் பர்ஃபார்ம் வித்தவுட் அவர்
கான்ஷியஸ். நம்மளுடைய ஸோ என்னென்னவோட நம்மளுடைய ஆக்ஷன்ஸோட பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது. அதுதான் என்னது சிம்பிள் ஆர் பேசிக் ரீஃப்ளாக்சஸ். அண்ட் செகண்ட் டைப் அக்வயர் ஆர் கண்டிஷன் ரீஃப்ளாக்சஸ். அக்வயர் ஆர் கண்டிஷன் ரீஃப்ளாக்சஸ். These reflexes are the result of practice and learning. Listen this word. Result of practice and learning. In the reflex nadakano second type undu namba practice pannano and kattukano nalla practice panni. Practice and learn. But first one vandu practice learn kadiyadu. For example, playing harmonium by striking a particular key on seeing a music note is an example of conditioned reflexes which require conscious training effort. So, second one வந்து நம்ம practice பண்ணணும் as well as learn பண்ணணும். நல்லா கற்றுக்கின பிறகுதான் என்ன பண்ணணும் அதை நம்மளால் லேர்ன் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளேயிங் எதை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க? கீபோர்டு. ஓகே, ஸோ பிளேயிங் ஹார்மோனியம் பை ஸ்ட்ரைக்கிங் எ பர்டிகுலர் கீ. அப்போ இவங்க வந்து ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கீயை தான் அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதை பற்றி லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ இவங்க மியூசிக் வந்து லேர்ன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவாங்க? மியூசிக் கீ வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த நோட்ஸை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க. அப்போ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நடக்கிறது, நம்முடைய கான்ஷியஸோடு நடக்கிறது. செகண்டு, இப்போ வந்து சிங் பண்ணுவாங்க. ஓகே, சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க என்ன சிங்கிங்க்கு என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இதுவும் இவங்களுடைய கான்ஷியஸோடு தான் நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? கோஆர்டினேஷன் வேணும். அதுக்கும் என்ன பண்ணணும்? அவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதை லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? அக்வயர் ஆர் கண்டிஷன் ரீஃப்ளாக்சன்ஸ். Okay, my dears, have you cleared these two types of reflexes? Next, most of the reflex actions are monitored and controlled by the spinal cord, hence also known as spinal reflexes. Mostly all reflex actions are controlled பண்றது நம்முடைய spinal cord தான், முதுகு தண்டு வடை தான். அதனால நம்ம அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாமா? reflex actionக்கு இன்னொரு பேர், spinal reflexes. Next, process patilama. The pathway taken by nerve impulse to accomplishments complete. A reflex action is called reflex arc. இப்போ இந்த reflex action முடியணும் அப்படின்னா நமக்கு வந்து nerve impulse எடுத்துகிட்டு போகணும். அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக வர ஒரு பாத்வே நம்ம என்னன்னு சொல்லணும்? reflex arc. reflex arc. Now, let us understand how the body executes a reflex action when we touch a hot plate. இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா reflex action எப்படி நடக்குது? ஒரு ஹாட் பிளேட்டை வச்சு செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம விஷயத்தில் நிறைய நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் இது என்னன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. லைட் மீன்ஸ் விளக்கு, ஆயில் லேம்ப். ஓகே, ஆயில் லேம்பில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய ஃபிங்கர் வைப்போம். தெரிஞ்ச வைப்போமா தெரியாத வைப்போமா? மோஸ்ட்லி வைக்க மாட்டோம், அது சுடுன்னு நமக்கு தெரியும். தெரியாமல் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கை எடுப்போம். ஏன்? உனக்கு யார் அந்த இன்ஃபர்மேஷனை உன் கையை யார் எடுக்க சொல்கிறது? ஸோ பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுடைய பாத்வே எப்படி நடக்குது. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரியாமல் சுட்டுக்கிறீங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்களாக போகல, உங்களை போக வைக்கிறது யார்? யார் அந்த ரியாக்ஷனை உங்களுக்குள்ளே உங்கள் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறது? பிரெயின்லேருந்து யார் திரும்ப எடுத்துகிட்டு வர்றது? சி, வென் வி டச் எ வெரி ஹாட் பேன், த ஸ்டிமுலஸ் இஸ் த ஹீட் விச் இஸ் சென்ஸ்டு பை ரிசப்டர் called as heat receptors or thermoreceptors in our hand. This stimulus, heat, in turn
triggers an impulse in sensory neuron. So நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தெரியாமல் என்ன பண்ணுறோம், ஒரு ஹார்ட் பேனை டச் பண்ணிடுறோம். ஓகே, தெரியாமல் ஒரு ஹார்ட் பேனை டச் பண்ணதும் இங்கேருந்து ஒரு ஸ்டிம்லஸ், ஸ்டிம்லஸ் யார் இந்த இடத்த, ஹீட்டு, சூடு தான் ஸ்டிம்லஸ் இந்த இடத்த, விச் இஸ் சென்ஸ்டு பை ரிசப்டர். இது வந்து யார்கிட்ட சொல்லுது, ரிசப்டர் யார் இந்த இடத்த, உன்னுடைய ஸ்கின் தான். ஓகே, அப்போ இது என்ன பண்ணுது, இந்த ரிசப்டர்ஸ் எடுத்துகிட்டு போகுது ஹீட்டை. அதனால் நம்ம என்னன்னு சொல்லணும், ஹீட்டு ரிசப்டரையும் சேர்த்து ஹீட் ரிசப்டர்ஸ் ஆர் தெர்மோ ரிசப்டர்ஸ். அப்போ நம்ம ஹேண்டில் என்ன ஆகுது, இந்த சென்சரி நியூரான் இருக்குது பார்த்தியா, நியூரான் தானே வெளியில் என்ன நடக்குதுன்றதை எடுத்துகிட்டு போகும். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானில் பார்த்துருக்கோம். அப்போது இங்கே வந்து ஹீட் பட்டுடுச்சு கையில் அப்படின்னு யார் எடுத்துகிட்டு போகிறது, சென்சரி நியூரான். இந்த சென்சரி நியூரான் வந்து எடுத்துகிட்டு போய் எங்கே போகுது பாரு, த சென்சரி நியூரான் டிரான்ஸ்மிட்ஸ் ஆர் கன்வேஸ் த மெசேஜ் டு தி ஸ்பைனல் கார்டு. அப்போது என்ன பண்ணுதான், இங்கேருந்து சென்சரி நியூரான் ஹீட்டு உன்னுடைய கையில் பட்டுடுச்சு, இது எடுத்துக்கிட்டு போய் யாருக்கிட்ட கொடுக்குதான், சென்சரி நியூரான் வந்து யாருக்கிட்ட மெசேஜை கன்வே பண்ணுது, ஸ்பைனல் கார்டு, நம்ம முதுகு தண்டோட பேக்கில் இருக்குது பார்த்தியா, அங்கே சொல்லுது இந்தமாரி ஹீட்டு பட்டுடுச்சு அப்படின்னு மெசேஜை ஸ்பைனல் கார்டுக்கிட்ட டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்போது ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது, ஸ்பைனல் கார்டு இன்டர்பிரீட்ஸ் த ஸ்டிம்லஸ் அண்ட் த இம்பியூல்ஸ் இஸ் பாஸ்ட் ஆன் டு தி ரிலே நியூரான் விச் இன்டர்ன் டிரான்ஸ்மிட்ஸ் இட் டு எ மோட்டார் நியூரான். உடனே ஸ்பைனல் கார்டுக்கிட்ட போனது அது என்ன பண்ணுது, ரீலே நியூரான். ரீலே நியூரான் கன்சர்ன் வித் த பிரெயின். ஓகே, ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது, பிரெயின்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி ஹீட் பட்டுடுச்சு கையில் அப்படின்னு சொல்லி. உடனே பிரெயின் என்ன பண்ணுது, அங்கேருந்து கையை ஹீட்லேருந்து டிஸ்டன்ஸில் எடுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்படி சொல்கிறவங்க தான் யார், ரீலே நியூரான். யார்கிட்ட சொல்லுது, மோட்டார் நியூரான். யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுதான், மோட்டார் நியூரான். இப்போ மோட்டார் நியூரான் என்ன பண்ணுது, மோட்டார் நியூரான்ஸ் கேரி கமாண்டு ஃப்ரம் ஸ்பைனல் கார்ட் டு அவர் ஆர்ம். உடனே மோட்டார் நியூரான் வந்து இப்போ பிரெயின் வந்து என்ன பண்ணுச்சு, பிரெயின்னா யார் இந்த இடத்த, ரீலே நியூரான் மூலிமா மெசேஜ் பிரெயின் கொடுக்குது. யார்கிட்ட கொடுக்குது, ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு வந்து இன்டர்பிரீட்டு, யார் யாருக்கு நடுவில் இருக்குது, இந்த சைடு இருக்கிற இந்த ஒரு மெசேஜ் வாங்கணும் இல்லை மெசேஜ் கொடுக்கணும், பாஸ் பண்ணுறத சரி, ரெண்டு சைடை பாஸ் பண்ணணும்னா ஸ்பைனல் கார்டு தான் வேணும். ஓகே, ரீலே நியூரான்கிட்டேருந்து ஸ்பைனல் கார்டு மெசேஜ் யார்கிட்ட கொடுக்க சொல்லுது, மோட்டார் நியூரான். ஸோ மோட்டார் நியூரான்ஸ் கேரி கமெண்ட் ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு டு அவர் ஆர்ம். நம்ம கைக்கு எடுத்துகிட்டு வருது மோட்டார் நியூரான். நவ் த மசில்ஸ், ஸோ மசில் இன் அவர் ஆர்ம் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் வி வித்ட்ரா அவர் ஹேண்ட் இம்மிடியட்லி ஃப்ரம் தி பேன். உடனே நம்ம என்ன பண்ணுறோமா, மோட்டார் நியூரான் வந்து நம்ம மசில்ஸ் கிட்ட சொன்ன உடனே சுடுது அப்படின்னு சொன்ன உடனே கையை நம்ம என்ன பண்ணுவோம், சூடாக இருக்கிற பேன்லேருந்து எடை எடுத்துருவோம் இல்லையா. இன் திஸ் எக்ஸாம்பிள் மசில் இஸ் அன் எஃபெக்டர் ஆர்கன் விச் ஹேஸ் ரெஸ்பாண்டட் டு த ஹீட். ஸோ யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ் ஹவ் த நியூரல் இம்பியூசல்ஸ் ட்ரிகர்ஸ் த மஸ்குலர் மூமெண்ட்டு. ஸோ இன்னும் நிறைய ரீஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸ் 11th 12th படிப்பீங்க. ஸோ இப்போ ப்ராசஸ் ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பார்த்து எப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனிவே, ஷல் வி ரீகால் ஒன்ஸ், First, when we touch the hot pan, the stimulus is the heat which is sensed by the receptor called heat receptor. This stimulus in turn triggers into the sensory neuron. The sensory neuron transmit or convey message to the spinal cord. Spinal cord interpret the stimulus and impulse is passed on to the relay neuron. This relay neuron which in turn transmit it to the motor neuron. Then motor neurons carry command from spinal cord to our arm. Then our arm is a muscle which in our arm contract and withdraw our hand from the pan immediately. I hope you understood today class and give more example for reflex actions. Can you give? For example,
ரீஃப்ளாக்ஸ் ஆக்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ஒரு ரீஃப்ளாக்ஸ் ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு இப்போ நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம், பிளான் பண்ணி சுவாசிக்கல, ஓகே, ரெஸ்பிரேஷன்ஸ், தென் நம்முடைய அந்த ஓப்பனிங் மவுத், நல்லா வாய் திறந்து கட்டவிடுறது, இதெல்லாம் என்னது ரீஃப்ளாக்ஸ் ஆக்ஷன். அதே அக்வயர் அண்ட் கண்டிஷன் ரீஃப்ளாக்ஸஸுக்கும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். அது நம்மளை நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது தான் என்னது கண்டிஷன் ஆர் அக்வயர் ரீஃப்ளாக்ஸஸ், ஓகே. ஸோ ப்ராசஸ் பாத்வே ஆஃப் ரீஃப்ளாக்ஸ் ஆக்ஷன்ஸும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் வச்சு எழுதலாம். உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஊசியால் யாரோ கொடுத்துறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், உடனே அந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஹேண்டை ரிமூவ் பண்ணுவீங்க. அதை வச்சு கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதலாம். நமக்கு தேவை என்ன கான்செப்டு, ஸோ சென்சரி நியூரான் மூலயமா மெசேஜ் போகணும், யாருக்கு போகணும், ஸ்பைனல் கார்டுக்கு. ஸ்பைனல் கார்டு யாருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம், ரீலே நியூரான். ரீலே நியூரான் யாருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம், மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான் யாருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம், மசில். Muscle is the effector. Clear? Thank you, my dears.